பத்துக்கும் மேற்பட்ட தென் மாவட்டங்களுக்கு முக்கிய நகரமாக விளங்கும் மதுரை மாநகரம் பரப்பளவிலும் வரி வசூல் வருவாயிலும் சென்னை கோவையை அடுத்து தமிழ்நாட்டின் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது. 100 மாமன்ற உறுப்பினர்களை கொண்டு மதுரை மாநகராட்சியின் மேயர் பதவி பொதுப்பிரிவு பெண் வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மதுரையின் இரண்டாவது பெண் மேயரை தேர்வு செய்ய வாக்காளர்கள் தயாராக உள்ள நிலையில் அந்த பதவிக்கு திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. மதுரை மேயர் பதவியை அதிக முறை வென்றுள்ள திமுகவில் தற்போது முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் மருமகளான விஜய மௌசுமி, அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் உறவினரான ரோஹிணி ஆகியோர் மேயர் பதவியை தட்டிச் செல்லலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுகவில் முன்னாள் மண்டல தலைவர் சண்முகவள்ளி, முன்னாள் கவுன்சிலர்கள் சுகந்தி அசோக், சண்முகப்பிரியா ஹோசிமின் ஆகியோர்களில் ஒருவருக்கே மேயர் வேட்பாளர் வாய்ப்பு கிடைக்கும் என்று கட்சியினர் கூறுகின்றனர். இவர்கள் மூவருமே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் என்பதால் அவர் மட்டுமே பரப்புரையில் ஆங்காங்கே தென்படுகிறார். மதுரையில் போக்குவரத்து நெருக்கடியை குறைக்க புதிய மேம்பாலங்கள், மெட்ரோ ரயில் திட்டம் ஆகியவை வேண்டும் என்பது வாக்காளர்களின் கோரிக்கையாகும். மதுரையில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி வந்து பாதாள சாக்கடையெல்லாம் பாதியில் நிறுத்தி வச்சு பல்வேறு குளறுபடிகள் ஆயிடுச்சு. இப்போ மதுரையில் வந்து நிரந்தரமாக பாதாள சாக்கடைகள் பராமரிப்பு இதெல்லாம் பாதியில் விட்ட பணிகளை வந்து தொடங்கணும். நிறையா பணிகளை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள பாதியில் நின்றுச்சு. இதுபோல் மக்களோட எதிர்பார்ப்பு வந்து மதுரையில் வந்து பொதுவாக மாநகராட்சி பகுதிகளில் ரொம்ப நெரிசலான இருக்கிறனால அதிகமாக பாலங்கள் கட்டணும். மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவில் மதுரையில் முக்கியமான கண்மாய்கள் இருக்குது. வண்டீர் கண்மா இருக்குது, திருப்பரங்குன்றம் கண்மா இருக்குது, தல்லாகுளம் கண்மா இருக்குது, உலகநேரி கண்மா இருக்குது. இந்த கண்மாயிலிருந்து வெளியேறுகிற கழிவு நீர் வந்து அந்த தகுந்த கால்வாயில் வெளியேறி வைகை ஆற்றில் கலக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கால்வாய்கள் ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிப்புகளை வந்து நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது. இந்த ஆக்கிரமிப்புகளை ஃபுல் அனைத்தையும் வந்து அகற்றணும். இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி உபரி நீர் வந்து வெளியேறி அது வைகை ஆற்றில் வந்து கலக்கினா நல்ல வந்து நீர்வளம் வந்து நிலத்தடி நீர் ஆதாரம் வந்து கிடைக்கும். பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், குடிநீர் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதும் மதுரை வாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாட்டுத்தாவணி பேருந்து, ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லைகள் வந்து சின்னதாக இருந்துச்சு. இப்போ போக்குவரத்தில் அதிக நெரிசல் அதிக ஆக இப்போ அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி போச்சு. அதேமாதிரி இந்த ஆரப்பாளையம் பேருந்து நிலையம்ன்றது ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாப்புன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றி தென் மாவட்டங்கள் இப்போ கோவை மற்றும் ஈரோடு திண்டுக்கல் தேனி போகிறதுக்கு அதுக்கு ஒரு வழிவகை செய்து போக்குவரத்து நெரிசல் இல்லாத பகுதியாக மாட்டினா நல்லா இருக்கும். மதுரையில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். தென்னகத்தில் மிக பிரமாண்டமாக அமையவுள்ள கலைஞர் நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இதுபோன்ற காரணிகளால் மதுரை மாநகராட்சி மீண்டும் திமுக வசமே சென்று இரண்டாவது பெண் மேயர் பதவியை அக்கட்சி மகளிர் அலங்கரிப்பார்கள் என்றே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.